அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். மார்ச் மாதம் 22ஆம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்க் இப்படாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தற்போது நிலவரப்படி தென் இந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் மார்ச் மாதம் 22ஆம் தேதியான நாளை நாட்கள் நாளை மறுதினம் கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள் லேசம மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில மாவட்டங்கள் லேசம மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசம மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் கட்டாயம் 24ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் மார்ச் மாதம் 22ஆம் தேதியான நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் நாளை நாட்கள் 7 மாவட்டங்கள் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் கட்டாயம் மழையின் தாக்கம் இருக்கும். அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஆலாங்கட்டி மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க. தமிழகத்தில் கட்டாயம் மழையின் தாக்கம் இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.